பணி நிரந்தரம் உள்ளிட்ட கோரிக்கைகளை வலியுறுத்தி கோவை மாவட்ட ஆட்சியர் அலுவலகம் முன்பு போராட்டம் நடத்த குவிந்த தூய்மை பணியாளர்களை காவலர்கள் கைது செய்து வேனில் ஏற்ற முயற்சித்து வருகின்றனர். இத்தொடர்பான நேரலை காட்சிகளை பார்க்கலாம். இது கூடுதல் விவரங்களோடு இணைகிறார் எமது கோவை மண்டல தலைமைச் செய்தியாளர் குருசாமி. குருசாமி, விவரங்களை பதிவு செய்யலாம். போராட்டம், கைது, விவரங்கள். கோவை மாவட்டத்தில் சுமார் 10,000 மேற்பட்ட தூய்மை பணியாளர்கள் இருக்கிறார்கள். இந்நிலையில் ஒப்பந்த தூய்மை பணியாளர்களுக்கு அரசு நிர்ணயித்திருக்கக்கூடிய தொகையை வழங்க வேண்டும் மற்றும் தூய்மை பணியாளர்களை பணி நிரந்தரம் செய்ய வேண்டும் என்ற கோரிக்கைகளை வலியுறுத்தி கோவை மாவட்டத்திற்குட்பட்ட மாநகராட்சி மற்றும் நகராட்சி உட்பட அனைத்து இடங்களிலும் தூய்மை பணியாளர்கள் சங்கத்தினர் போராட்டத்தில் ஈடுபட்டுக் கொண்டிருக்கிறார்கள். சுமார் 9 சங்கத்தினர் இந்த போராட்டங்களில் ஈடுபட்டுக் கொண்டிருக்கிறார்கள். இந்த போராட்டத்தில் நேற்று முதல் நாளான நேற்று இந்த போராட்டம் துவங்கியிருந்தது. நேற்றைய தினம் காந்தியடிகளிடம் மனு கொடுத்து போராட்டத்தை துவங்கியிருந்த தூய்மை பணியாளர்கள் இன்று 2வது நாளாக போராட்டத்தில் ஈடுபட்டு வருகிறார்கள். இதனிடையே போராட்டத்தில் ஈடுபட்டுக் கொண்டிருந்த தூய்மை பணியாளர்கள் 2வது நாளாக இன்றைய தினம் பணிகளை புறக்கணித்து மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் முறையிடுவதற்காக குவிந்தார்கள். சுமார் 1,000 மேற்பட்ட தூய்மை பணியாளர்கள் குவிந்த நிலையில் அவர்களை கலைந்து செல்லுமாறு காவல்துறை தொடர்ச்சியாக அறிவுறுத்தியது. ஆனால் காவல்துறையினுடைய அறிவுறுப்பை ஏற்றுக்கொள்ளாமல் தொடர்ச்சியாக தூய்மை பணியாளர்கள் குவிந்து வந்த நிலையில் தற்போது தூய்மை பணியாளர்கள் கைது செய்யப்பட்டு வருகிறார்கள். கோவை மாவட்ட ஆட்சியர் அலுவலகம் முன்பு தொடர்ச்சியாக குவிந்து 100 வார்டுகளில் பணிபுரியக்கூடிய அந்த ஒப்பந்த தூய்மை பணியாளர்கள் தொடர்ச்சியாக குவிந்த வண்ணம் இருக்கக்கூடிய நிலையில் அவர்களை கைது செய்து கொண்டிருக்கிறார். தற்போது வரை 400 மேற்பட்ட தூய்மை பணியாளர்கள் கைது செய்யப்பட்டிருக்கிறார்கள். தொடர்ச்சியாக தூய்மை பணியாளர்களை கைது செய்யக்கூடிய நிகழ்வுகளானது தொடர்ச்சியாக நடந்து கொண்டிருக்கிறது. இதனிடையே தற்போது போராட்டத்தில் ஈடுபட்டுக் கொண்டிருக்கக்கூடிய தூய்மை பணியாளர்கள் மாவட்ட ஆட்சியர் அலுவலகம் முன்பாக குவிந்து கொண்டிருக்கிறார்கள். தற்போது இந்த போராட்ட குழுவினுடைய ஒருங்கிணைப்பாளர் பன்னீர்செல்வம் நம்மிடையே இருக்கார், அவரிடம் பேசலாம். சார், சொல்லுங்க, எதுக்காக மாவட்ட ஆட்சியர் அலுவலகம் கைது நடவடிக்கை? குறைந்தபட்ச கூலி வழங்க மாவட்ட ஆட்சித்தலைவர் வந்து நாங்கள் அரசுக்கு எதிராக மாவட்ட ஆட்சித்தலைவர் வந்து குறைந்தபட்ச கூலி 720 வழங்கியிருக்காங்க. ஆனால் இங்கே இருக்கக்கூடிய மாநகராட்சி நிர்வாகம் வெறும் 333 தான் கொடுக்குறாங்க. தனியார் ஒப்பந்த நிறுவனங்களுக்கு இன்னும் வந்து அந்த பணத்தை அவங்க பணம் அவங்க தர தயாராக கூட மாநகராட்சி நிர்வாகம் தலை வழங்க மறுக்கிறாங்க. இது குறித்து பல மனுக்கள் நாங்கள் கொடுத்தோம். இன்னைக்கு வரைக்கும் எங்களுக்கு விலைவாசி ஏறி இருக்குது. வெறும் 300 கூலி, 10,000 வாடகை, 5,000 இருக்குது. எங்களுக்கு 25,000 சம்பளம் வர வேண்டியது இருக்குது, வெறும் 10,000 கொடுக்குறாங்க. தனியார் நிறுவனங்கள் எடுத்துட்டு இருக்கிறாங்க. இது குறித்து நடவடிக்கை எடுக்கணும்னு சொல்லி நாங்கள் கடிதம் கொடுத்தோம். அரசு வந்து எவ்வளவு நிர்ணயிச்சிருக்கு? மாநகராட்சிக்கு எவ்வளவு நிர்ணயம் பண்ணிக்காங்க? நகராட்சிக்கு எவ்வளவு நிர்ணயம்? மாநகராட்சிக்கு 721 ரூபாயும் நகராட்சிக்கு 606 ரூபாயும் பேரூராட்சிக்கு 529 ரூபா கொடுத்துருக்காங்க. ஆனால் வெறும் 333 ரூபா கலெக்டர் உத்தரவு போட்டார், கமிஷனர் நடைமுறைப்படுத்த மாட்டாங்கிறாங்க. இது கமிஷனர் நடைமுறைப்படுத்தணுங்கிறக்காக நாங்கள் மனுக்கள் கொடுத்தோம். இன்னைக்கு காலவரையற்ற வேலை நிறுத்த போராட்ட தொடங்குறா காவல்துறை எங்களை பேச்சுவார்த்தை கலைஞ்சி கமிஷனர் எங்களை பேச்சுவார்த்தைக்கு வர மாட்டாங்கிறாரு. இப்பவும் காவல்துறை எங்களை கைது செய்து இது ஒட்டுமொத்த மக்களுடைய பிரச்சனை. இங்கே சுகாதார சீர்கேடாடுது, வாழ்வாதார பிரச்சனை பேசி தீக்காமல் இப்போ அரசு பண்ணுறதுனால இன்னும் பிரச்சனை பெருசாக போகுது. இன்னும் இத்தனை மக்கள் வந்து இன்றைக்கி தன்னுடைய குழந்தைகளை கூட பார்க்காம வந்து உட்காந்துருக்குறாங்க. காலைல 7:30 வீட்டுக்கு வராங்க. 5:00 வீட்டுக்கு வர சமயத்தில் இங்கே வந்து 7 வேலை நேரத்துக்கு கொடுங்க, எங்களுக்கு மாநகரத்துக்கு குடியமர்த்துங்கன்னு சொல்லி இந்த கோரிக்கை நியாயமான கோரிக்கைக்காக இந்த போராட்டத்தை நடத்திட்டு இருக்கிறோம். பலகேட்டிருப்பீர்கள், தொடர்ச்சியாக தூய்மை பணியாளர்கள் இந்த போராட்டம் நடைபெறக்கூடிய இந்த மாவட்ட ஆட்சியர் அலுவலகம் முன்பாக குவிந்து கொண்டிருக்கிறார்கள். 1,000 மேற்பட்ட தூய்மை பணியாளர்கள் குவிந்திருப்பதன் காரணமாக போலீசாரும் ஏராளமான போலீசார் குவிக்கப்பட்டிருக்கிறார்கள். தொடர்ச்சியாக மாவட்ட ஆட்சியர் அலுவலகம் முன்பாக ஒரு பரபரப்பான சூழல் தொடர்ச்சியாக நிலவி கொண்டிருக்கிறது. தற்போது போராட்டத்தில் ஈடுபட்டுக் கொண்டிருந்தவர்களில் ஒரு பகுதியினர் கைது செய்யப்பட்டுள்ள நிலையில் மீதி இருக்கக்கூடிய மற்றவர்களையும் கைது செய்வதற்கான நடவடிக்கைகளில் காவல்துறையினர் ஈடுபட்டிருக்கின்றனர். பல பணி நிரந்தரம் உள்ளிட்ட பல்வேறு கோரிக்கைகளை வலியுறுத்தி நூற்றுக்கணக்கான தொழிலாளர்கள் தூய்மை பணியாளர்கள் கோவை மாவட்ட ஆட்சியர் அலுவலகம் முன்பு போராட்டத்தில் ஈடுபடும் என்று காவல்துறையினர் அவர்களை கைது செய்திருக்கிறார்கள். விரிவான விவரங்களை பதிவு செய்தமைக்கு நன்றி.